உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நமக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாளே. ஒரு சில பொண்ணுங்களை பார்க்கும்போது அந்த பொண்ணை பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப் பண்ண கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். நாம சில பேரை பாக்குறோம், பழகுறோம், அதுல யாராவது நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமே நம்ம ஆசைப்படுறோம். அதே நேரம் இன்னொன்னு கூட தோணும், இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் லவ் இல்லாம இருக்குமா? அப்படி லவ் எல்லாம் இல்லைன்னா பேரண்ட்ஸ் யார மேரேஜ் பண்ண சொல்றாங்களோ அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிற டைப்பா இருப்பாங்க. நல்லா படிச்சிருக்கான், டாக்டர், வெல் செட்டில் ஃபேமிலி, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என் அப்பா அம்மாவுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இந்த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் நமக்கெல்லாம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தரவே மாட்டாங்க. நம்ம மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மூவிஸ்ல லவ் சீன் எல்லாம் வரும். ஒரு சில லவ் சீன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லவ் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அசத்திட்டாண்டா, டேய் என்னமா லவ் பண்றடா, இப்போதான்டா எனக்கு காதலோட மகிமையே புரியுது. நாம படத்துல பாக்குற ஹீரோஸ் அன்பாவும் பாசமாவும் கேரிங்காவும் இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல நல்லவனா இருந்தா சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. வேண்டா வேலை பண்ற முள்ள மாதிரிங்க எல்லாம் லட்டு ஜிலேபி மாதிரி ஸ்வீட்டா இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நல்ல பசங்க எல்லாம் பொண்ணு கிடைக்காம அல்லோலப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா எவ்வளவுதான் கேடு கெட்டவனா இருந்தாலும் அவன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவே மனசுக்கு பிடிக்கலைன்னா அவன் எவ்வளவு நல்லதுதான் செஞ்சு கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் சிம்பிளா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மளோட லைஃப்ல நாம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம கிட்ட யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்கள நாம கண்டுக்கவே மாட்டோம். என் மனசு புரிஞ்சுக்கலையா, இல்ல புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறியா? சில நேரம் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி விலகி போய் காயப்படுத்துற. நம்ம கிட்ட யார் அன்பா இல்லையோ அவங்க கிட்ட பேசி பேசி பேசுன்னு சொல்லி கெஞ்சிட்டே நடப்போம். அவங்க பேசலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச மனுன்னு ஒரு பையன் நந்தினின்னு ஒரு பொண்ண ரெண்டு வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு போற வார இடத்துல எல்லாம் போய் நின்னுட்டு இருப்பான். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியும், ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசினதோ லவ் ப்ரப்போஸ் பண்ணதோ கிடையாது. அதுக்கப்புறம் சுமோன்னு ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகிறான். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணும் இந்த லவ்வுக்கு சம்மதிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம மனு ரொம்பவே அப்செட் ஆகுறான். உண்மையில அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது. இந்த விஷயத்த அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அவனோட ஃப்ரெண்ட் நந்தினி கிட்ட போய் பேசுறான். உனக்கு தான் அவன் லவ் பண்றது தெரியும்ல, இத்தனை வருஷமா அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான், இந்த விஷயம் எல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ அந்த பையனை லவ் பண்ண அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப அவ சொல்றான், அவன் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான், இந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அவன் ஒரு தடவை கூட தைரியமா வந்து லவ் என்கிட்ட சொன்னதே இல்லை. இப்படி தைரியம் இல்லாம இருக்கிறவங்க கூட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. அதுவும் இல்லாம அவன் மேல எந்த விதமான லவ் ஃபீலிங்கும் இத்தனை வருஷமா எனக்கு ஏற்பட்டதே இல்லை, அதனால அவன்கிட்ட என்ன மறந்துட சொல்லு. இப்படி நந்தினி மனுவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இப்படி ஸ்டைல ஃபிலிம் கட்டினாதான் நீங்களா லவ் பண்ணுவீங்களா? ஒருத்தன் ஸ்ட்ரிக்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல, பெர்ஃபெக்டா இருந்தா பிடிக்கல இல்ல, நல்லவனா இருந்தா போர் அடிக்குது இல்ல. நந்தினிக்கும் சுமோக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த சுமோ நந்தினி வீட்டுக்கு போறான். அங்க போய் நந்தினியோட அம்மாவோட ஃபேஸ்லயே என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்து எரிஞ்சிடறான். அப்பதான் நந்தினியோட அம்மாவுக்கு தெரிய வருது, இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு, தண்ணி அடிச்சுட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நந்தினியோட அம்மா நந்தினி கிட்ட சொல்றா, இந்த பையன் எல்லாம் நமக்கு வேண்டாம், இவன் எல்லாம் உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிடுவான், இவனை மறந்துடு, இப்பவே நீ இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நந்தினியோட அம்மா சொல்றாங்க. உடனே நந்தினி சொல்றா, அவன் குடிக்கும் போதுதான் அம்மா இப்படி எல்லாம் பண்ணுவான், அல்லாம அவன் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல டைப், அவன் என்ன நல்லா பாத்துக்குவான், நான் அவனை திருத்துவேன், என்னால அவனை திருத்த முடியும்
அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறா. கல்யாணம் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. ஒரு நாள் வாழ்நாளும் அவரோட தான் வாழ்வேன். எனக்கு அவரு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அந்த பொண்ணோட அம்மாவும் வேற வழி இல்லாம அந்த சுமோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு மாசம் அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. ஒரு மாசத்துக்கு பிறகு இவன் நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வேறையும் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. நிறைய பேருக்கு இப்படிதான் லவ் பண்ணும்போது அவங்களோட நெகட்டிவ் சைட்ஸ் தெரிய வர்றதே இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்றதும் இல்லை. ஒருவேளை தெரிஞ்சாலும் லவ் லவ் தான் ஒரே ரீசன். லவ்னால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா மேரேஜுக்கு பிறகு அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமும் அவங்கள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த விஷயம்தான் இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ண சுமோ ரொம்ப கஷ்டப்படுத்துறான். உண்மையிலே நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறான். இந்த கஷ்டங்களை எல்லாம் அவ அம்மா கிட்ட சொல்லல. ஏன் சொல்லலைன்னா ஏற்கனவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த கஷ்டங்களை எல்லாம் அங்கே போய் சொன்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கிட்ட அப்பவே சொன்னேன் இந்த பையன் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், நீ தான் உன் தலையில மண்ணாளி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்ல பயப்படுறாங்க. கடைசியில் வேற வழியே இல்லாம அம்மா கிட்ட சொல்றாங்க. தென் என்ன நடக்குதுன்னா இவங்க சண்டை போட்டுட்டு அடிக்கடி கிட்டத்தட்ட 3 தடவை அம்மா வீட்டில் போய் நின்றுடுறாங்க. இவரும் அவங்க கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தி 3 தடவை கூட்டிட்டு வராங்க. கடைசியா இவர் கொடுத்துட்டு இருந்த டார்ச்சர் இந்த கஷ்டம் எல்லாம் தாங்கவே முடியாம அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் போய் நிறைய தடவை கூப்பிட்டோம், அந்த பொண்ணு வரவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டா. கடைசியில இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. தண்ணி அடிச்சு எல்லா தப்பும் பண்ணி பண்ணி கடைசியில விரக்தியில சூசைடு வரைக்கும் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. மேரேஜ் லைஃப்ல ஹஸ்பண்ட் எப்போ வருவாரு, ஹஸ்பண்ட் வந்ததுக்கு பிறகு அவர் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு ராத்திரி 10-11 மணி வரைக்கும் வெயிட் பண்ற ஒய்ஃபுங்களுக்கு, ராத்திரி குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ற ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆஃபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒய்ஃப் கூடையும் பிள்ளைங்க கூடையும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வர ஹஸ்பண்ட்ஸுக்கு, வீட்டில் வந்ததும் வராததுமா தேவையில்லாம சண்டே உண்டு பண்ற ஒய்ஃப்ஸ் கிடைக்கிறாங்க. ஸ்மெல் வருது, குடிக்கவே இல்ல, எப்படி வரும், எனக்கு வருது, ஐயோ குடிக்கலடி, குடிச்சிருக்கீங்க, ஐயோ. 10-ல் 1 குடும்பத்துல தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறாங்க. என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு இருந்தா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப், ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து, இப்போ அந்த பொண்ணு சொன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப லக்கி, ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொன்னா, நான் அவகிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ உனக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பாடா அப்படின்னு சொன்னா, உடனே நான் நீ நல்ல பொண்ணு இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவ எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. நிறைய பேருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு யாரையுமே லவ் பண்ணல. அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட போய், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்குதான் உன்னை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு கோவப்படுற மாதிரி என்ன இந்த அளவுக்கு வெறுக்கறானே, ஏன் இப்படி வெறுக்கறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழுதுறாங்க. என் கோபத்தை பத்தி தெரியல, சும்மா விட மாட்டேன். நாள் போக போக இந்த பொண்ணுக்கு அவன் மேல இருந்த வெறுப்பு லவ்வாவே மாறிடுது. ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு லவ் பண்றாங்க. இத பார்த்த இன்னொரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணை வெறுப்பேத்துற மாதிரி, அந்த பொண்ணை வெறுக்கிற மாதிரி பேசுறான். ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க.
அந்த பொண்ணு என்னடானா ஒரே அடி அவனை விட்டுட்டு ஒதுங்கி போயிடுறா. இதுல இந்த என்ன தெரியுது, ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நீ மனசுல சிரிக்கிறாங்க, நான் மனசுல அடிக்கிறாங்க, அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவே. நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட பேச போனா அவங்களுக்கு நமக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரிஞ்சாலே எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஒரு சிலருக்கு லவ் இல்லைனாலும் அவங்களுக்கு நம்மள லவ் பண்ண பிடிக்கலைனாலும் ப்ரோன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ப்ரோன்னு கூப்பிட்டா தானே நாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போம். என்னங்க பிரதர்ன்றீங்க? பொண்ணு தேடி தேடி பொண்ணு கிடைக்காம சிங்கிள் முரட்டு சிங்கிள் அப்படின்னு கெத்தா நடக்கிறவங்க தான் அதிகம் பேரும் இருக்காங்க. நானும் ஒரு முரட்டு சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்கேன். நான் வேற ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், அதனால இனி வேற வழியே இல்ல, நாம தலைவரோட வழிய ஃபாலோ பண்ண வேண்டியதான். பொண்ணு பெண்ணு புகழுக்கு பின்னாலே ஆம்பளைங்க போக கூடாதுங்க, ஆம்பளைங்க பின்னாலே இதெல்லாம் வரணும். நல்லா பேசுறீங்க. இனியதாச்சே அவங்களே நம்மள தேடி வர்ற மாதிரி தான் இனி ஏதாவது பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன காத்திருந்து காலங்கள் போகுதடி. இப்படி வெரைட்டி வெரைட்டியான பெர்ஃபியூம் அடிக்கிறதுனாலயோ ஷோ காட்டுறதுனாலயோ யாரும் நம்மளை தேடி வரப்போறது இல்லை. நம்மளோட பர்சனாலிட்டி நல்லா இருந்து நம்ம நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை தேடி வருவாங்க. வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்லி ஆகணும், நல்ல ஒரு பொண்ணு நம்மளை தேடி வரலைனாலும் நல்ல நல்ல பொண்ணுங்களோட பேரண்ட்ஸாவது நம்மளை தேடி வருவாங்க. நாம் நல்ல பொசிஷனில் இருந்தோம்னா அப்படி தேடி வந்து அவங்களே பொண்ணு கொடுப்பாங்க. நாம் கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு தேடி அலைய வேண்டிய ஒரு நிலைமை வரவே வராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட அடுத்த பார்ட் இருக்குது, அதெல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.